அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்று இலங்கையின் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் டிசம்பர் மாதங்களின் பாடசாலை விடுமுறையினை குறைத்து பாடசாலை நாட்களை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தர் தெரிவித்துள்ளார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்ற ஜோகாதர் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு மேலதிகமாக நடத்தப்படும் பாடசாலை நாட்களில் இதுவரை தவறப்பட்ட இந்த ஆண்டுக்கான பாடவிதானங்களை பூர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களுக்கும் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் தொடர்ச்சியான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதுடன் உயர்தரங்களுக்கான ஆசிரியர்களுக்கு பல்கலைக்கழக கட்டமைப்பினூடாக பயிற்சி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். சகல மாகாணங்களின் கல்வி பணிப்பாளர்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான விமான சேவைகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான சீன தூதுவர் ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்சவை சந்தித்த போதே இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த வாரம் முதல் இலங்கைக்கு சீனா 3 விமான சேவைகளை இயக்கவுள்ளது. இலங்கை விமான சேவைக்கு அதிகமான தடவைகள் சீனாவிற்கு விமான சேவைகளை இயக்குவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. சீன அரசாங்கத்தினால் இலங்கைக்கு வழங்கப்படும் மற்றும் வழங்க எதிர்பார்க்கப்படும் பொருளாதார மற்றும் மனிதாபிமான உதவிகள் தொடர்பில் தூதுவர் ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்துள்ளார். சீனாவில் கல்வி கற்கும் இலங்கை மருத்துவ மாணவர்கள் மீண்டும் சீனாவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சந்தைக்கு அனுப்பப்பட்டுள்ள பொருட்கள் சிலவற்றின் விலைகள் மீண்டும் அதிகரித்துள்ளன. அன்றாடம் பயன்படுத்தும் சவர்க்காரம், பற்பசை, பிஸ்கட் வகைகள், நூடுல்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் 135 ரூபாவாக காணப்பட்ட சவர்க்காரத்தின் விலை தற்போது 185 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நடுத்தர அளவிலான பற்பசை ஒன்றின் விலை 185 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் 160 கிராம் நிறை கொண்ட பற்பசையின் புதிய விலை 310 ரூபாய் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு உள்ளிட்ட நகரப்பகுதிகளில் உள்ள மக்கள் அதிகளவு உட்கொள்ளும் நூடுல்ஸ் பொதியொன்றின் விலை 120 அதிகரித்துள்ளது. முன்னதாக அந்த நூடுல்ஸ் பொதி 55 முதல் 60 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது. அத்துடன் பிஸ்கட் வகைகளின் விலைகளும் மீண்டும் அதிகரித்துள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். 1 வாரத்திற்கு மாத்திரம் சபையமர்வை புறக்கணிப்பது உசிதமான தீர்மானமாக தாம் கருதவில்லை என அரசாங்கத்திலிருந்து விலகி சுயாதீனமாக செயற்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச சபையில் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு எவ்வாறான தீர்வினை அடையப் போகின்றோம் என திட்டவரைவை பிரதமர் முன்வைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். அதே நேரம் சபையமரில் உரையாற்றிய முன்னாள் ராயாங்க அமைச்சர் நிமல் லான்ஸ நாட்டின் பிரச்சினைக்கு தீர்வினைக்கான தேசிய அரசாங்கத்தை உருவாக்கும் முயற்சிக்கு எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் குற்றம் சுமத்தினார். இவ்வாறு ஒருவரையொருவர் குற்றம் சுமத்தி கொண்டிருக்காமல் எதிர்கட்சிகள் இந்த பிரச்சினைகளுக்கான தீர்வு திட்டங்களை பொறுப்புடன் முன்வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் நாளைய தினம் ஒத்திவைக்கப்படும் நாடாளுமன்ற அமர்வானது எதிர்வரும் ஜூலை மாதம் 4 மீண்டும் ஆரம்பமாகும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இலங்கை அணியின் முன்னணி துடுப்பாட்ட வீரர் சரித் அசலங்க இன்று தனது கென்னி ஒருநாள் சதத்தை பூர்த்தி செய்துள்ளார். இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 4வது ஒருநாள் போட்டி தற்பொழுது கொழும்புவார் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது. அசலங்க தனது சதத்திற்காக 99 பந்துகளை எதிர்கொண்டு அதில் 10 பவுண்டரிகளை விளாசியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இலங்கை வீரர் பெற்ற 2வது சதம் இதுவாகும். இலங்கை 35 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருந்த போது சரித் அசலங்க களம் நுழைந்தார். சரித் அசலங்க மற்றும் தனஞ்சிய டிசில்வா ஆகியோர் இணைந்து ஆட்டத்தின் போக்கை சீராக கொண்டு சென்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நுகைவடையில் அமைந்துள்ள முன்னிலை சோசலிச கட்சியின் அலுவலகத்தை காவல்துறையினர் சோதனையிட்டுள்ளனர். மீரிகானம் மற்றும் வெள்ளவத்தை காவல் நிலையங்களின் அதிகாரிகள் குழு ஒன்று இந்த சோதனைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது கட்சி பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி என்றும் எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாத அனுமதியின்றி கட்சி அலுவலகத்துக்குள் நுழைவது சட்டவிரோதமானது என்றும் முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் ஜெயகுட தெரிவித்துள்ளார். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள ஒருவரை கைது செய்வதற்காக தாம் வந்ததாக காவல்துறையினர் காரணம் தெரிவித்துள்ளனர். எவராயினும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட யார் என்பது தொடர்பில் காவல்துறையினர் தமக்கு அறிவிக்கவில்லை என ஜெயகுட தெரிவித்துள்ளார். முன்னாள் தலைவர் MMC பெர்னாண்டோவுக்கு அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவான கோப் குழுவில் நாளை மீண்டும் முன்னிலையாக மாற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 11 இடம்பெற்ற கோப் குழு கூட்டத்தின் போது முன்னிலையாக இருந்த இலங்கை மின்சார சபையின் முன்னாள் தலைவர் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை அதானி குழுமத்துக்கு வழங்குமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்சவுக்கு அழுத்தம் தெரிவித்திருந்ததாக தெரிவித்திருந்தார். அதற்கு ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்ச மறுப்பு தெரிவித்திருந்ததன் பின்னர் இலங்கை மின்சார சபையின் முன்னாள் தலைவர் கோப் குழுவின் தலைவர் சரித்த கேரத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார். தம்மிக்க பெரியரா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதை தடுக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலே உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது.
தமிக்கு பெரியரா நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்படுவது அரசியலமைப்புக்கு முரணானது என தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் 5 அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. குறித்த மனுக்கள் என்று அழைக்கப்பட்ட போது அவற்றை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாதிருப்பதற்கு நீதியரசர் ஆயத்தின் பெரும்பான்மையான நீதியரசர்கள் தீர்மானித்திருந்தார்கள். இதனையடுத்து குறித்த 5 அடிப்படை உரிமை மனுக்களும் உயர்நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டன. தாம் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணைக்கு எடுப்பதா இல்லையா என்பதை உயர்நீதிமன்றம் முடிவு செய்யும் வரை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஏற்கப் போவதில்லை என தம்மிகை பெரியரா நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் அறியப்படுத்தியிருந்தார். அமைச்சுக்கள், திணைக்களங்கள், கூட்டுத்தாபனங்கள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களினால் நாடாளுமன்றத்திற்கு முன்வைக்கப்பட உள்ள அறிக்கைகளின் பக்கங்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சபை முதல்வர் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனே இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள கடதாசி தட்டுப்பாடு மற்றும் இறக்குமதி செலவினம் அதிகரித்துள்ளமையே இதற்கான காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் அரசு நிறுவனங்களின் அறிக்கை 3 மொழிகளிலும் 12 பக்கங்களை கொண்டதாக அமையவுள்ளது. முன்னர் ஒரு மொழியில் தலா 300 புத்தகங்கள் படி 3 மொழிகளிலும் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆண்டுக்கு ஆண்டு மதிப்பீட்டின்படி இலங்கையின் பணவீக்கம் கடந்த மே மாதத்தில் 45.3% அதிகரித்துள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி உயரவியல் திணைக்களத்தினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 33.8% காணப்பட்ட பணவீக்கமானது மே மாதம் 45.3% அதிகரித்துள்ளது. அதே நேரம் கடந்த ஏப்ரல் மாதம் 45.1% காணப்பட்ட உணவு பணவீக்கம் கடந்த மே மாதத்தில் 58% அதிகரித்துள்ளது. ஏப்ரலில் 23.9% காணப்பட்ட உணவல்லா பணவீக்கம் மே மாதம் 34.2% உயர்வடைந்துள்ளதாகவும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவரவியல் திணைக்களத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேலியகுட மெனிங் சந்தையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் 42 வயதான ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெள்ளை நிற மகளூந்தில் பிரவேசித்த 2 பேரால் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ருவாண்டாவின் கீகாலி நகரில் இடம்பெறும் பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டுக்கு ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்சேவுக்கு பதிலாக வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் கலந்து கொள்ள உள்ளார். நேற்று முதல் எதிர்வரும் 28 தேதி வரை இந்த அமர்வு இடம்பெறவுள்ளது. அந்த மாநாட்டில் 54 நாடுகள் பங்கேற்க உள்ளன. 2020 ஆண்டு ஜூலை மாதம் இந்த மாநாடு நடைபெறவிருந்தது. எனினும் சர்வதேச ரீதியாக தாக்கத்தை செலுத்திய COVID-19 பரவல் காரணமாக 2 வருட காலமாக பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாடு பிற்போடப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த மாநாடு ருவாண்டாவில் நடைபெறுகின்றது. மலையகத்தில் உள்ள பயிரிடப்படாத காணிகள் மற்றும் தரிசு நிலங்களை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என பிரதமரிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் முறையான வேலைத்திட்டம் என்று செயற்பட்டு வருவதாகவும் முட்டாள்தனமான முடிவுகளை தொடர்ச்சியாக எடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இவ்வாறு நாடாளுமன்ற அமர்வுகளை 2 தினங்களுக்கு மட்டுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நேற்றும் இன்றும் மாத்திரம் நாடாளுமன்ற அமர்வுகள் நடைபெறும் என அவைத்தலைவர் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனே தெரிவித்துள்ளார். நேற்று கூடிய நாடாளுமன்ற அலுவலகம் தொடர்பான குழுவில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாகவே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாளை மறுதினம் பெட்ரோல் அடங்கிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் 25 தேதி டீசல் அடங்கிய கப்பல் ஒன்றும் நாட்டை வந்தடைய உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கனி எண்ணெய் உற்பத்தி, எரிபொருள் விநியோகம் என்பவற்றை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்சேவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கனி எண்ணெய் துறையின் சகல சேவைகளும் உள்ளடங்கும் வகையில் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. மின்சார விநியோகத்துடன் தொடர்புடைய சகல சேவைகள் மற்றும் சுகாதார சேவை போன்றவற்றை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி வர்த்தமானி அறிவித்தல் ஏழவே வெளியிடப்பட்டிருந்த சூழ்நிலையில் கனி எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்களும் தற்போது அத்தியாவசிய சேவை பட்டியலுக்குள் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு படகில் கடத்தப்படவிருந்த 17 லட்சம் வீடு சுற்றும் இலைகளை தமிழக காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளார்கள். தூத்துக்குடியில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த தமிழக கியூ பிரிவு காவல்துறையினர் இந்த வீடு சுற்றும் இலைகளை கைப்பற்றியுள்ளனர். இதன் இலங்கை பெறுமதி சுமார் 17 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு சமீப காலமாக மஞ்சள், வீடு சுற்றும் இலை, களைகொல்லி மருந்து உள்ளிட்ட பொருட்கள் கடத்தப்பட்டு வரும் சூழ்நிலையில் இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கைக்கு மேலும் அவசர உதவித் தொகை ஒன்றை வழங்க இருப்பதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது.
இதன்படி இலங்கைக்கு 5.75 மில்லியன் டாலர்களை வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான தொடர் உதவிகளின் ஒரு கட்டமாக இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கடந்த வாரம் 6 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்த சூழ்நிலையில் மீண்டும் 5.75 மில்லியன்களை வழங்க முன்வந்துள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஆழமற்ற கடற்பகுதியில் கடலட்டை உற்பத்தி கிராமங்களை உருவாக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. ஏற்றுமதியை இலக்காக கொண்டு கடற்தொழில் அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு செலவாணி ஈட்டுவதை அதிகரித்தல் மற்றும் மீனவ சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு வணிக ரீதியான கடலட்டை உயிரின வளர்ப்பு கருத்திட்டம் ஒன்று இலங்கை தேசிய நீர் உயிரின அபிவிருத்தி அதிகார சபையினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த கருத்திட்டத்திற்கு அமைவாக யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி மற்றும் மட்டக்களப்பு போன்ற மாவட்டங்களில் 5000 ஏக்கர் காணிகளை அடையாளம் கண்டு அவற்றில் 100 ஏக்கர்களுடன் கூடிய கடலட்டை உற்பத்தி கிராமங்களை உருவாக்குவதற்கு கடற்தொழில் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இத்துடன் இலங்கையின் இந்த பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.